படம் நல்லா இருக்கு, சரித்திரத்தை பத்தி சொல்லியிருக்கு, ஆனா இந்த சரித்திரம் இன்னும் மாறலை அப்படின்றது தான் யதார்த்த நிலைமை. சிம்பிளாக இருக்கும். இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் 1921 நடந்திருக்கு, இப்படிலாம் நம்ம நாட்டில் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது, இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணணுனாலே நிறைய தைரியம் தேவைப்படுது. சென்சார் போர்டுக்கெலாம் பயந்துட்டு அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் என்ன ஃபேக்டோ அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான படத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நிறையா இந்த மாதிரி உண்மையான படங்கள் வெளில வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் படம் சொல்ல வரேன். ஸோ 1921 மாப்ளா கலவரம் அப்படின்னு இருந்துச்சு கேரளாவில். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளாக டெபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூடவே அது ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது தான் இருந்துச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்லை, அது உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. மறைச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட இதை பார்க்கலாம். ஸோ ஆஸ் எப்படின்னா கான்செப்டாக ஒரு 9 out of 10 கொடுக்கலாம். ஃபிலிம் மேக்கிங்காக 5 out of 10 கொடுக்கலாம். படம் நல்லா இருக்கு, சரித்திரத்தை பற்றி சொல்லியிருக்கு, ஆனால் இந்த சரித்திரம் இன்னும் மாறலை அப்படின்றது தான் யதார்த்த நிலைமை. இன்னும் இன்னும் ஆமாம், அந்த சிச்சுவேஷன் இன்னும் மாறலை. இன்னும் வந்து நம்ம மைனாரிட்டிகள் பின்னால் ஓடின்னு இருக்கோம் அப்படின்றது தான் அரசியல் கட்சிகள். உண்மையை வந்து அவங்க உணராமல் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறதால இது நாட்டுக்கு நல்லதில்லை. ஃபேமிலியோடு பார்க்கணும், ஏன்னா சரித்திரம்ன்றது எல்லான்றது எல்லான்றது தெரியணும் இல்லையா. சரித்திரம் மீண்டும் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதே இல்லைங்களா. பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் நல்லதாக இருக்குது. அந்த நடுவில் வந்து அந்த ஒரு அல்லா பாட்டு பாடினாரே அந்த ஒரு பாட்டும் நல்லதாக இருந்தது கேட்குறதுக்கு. அந்த காலத்து பாட்டம் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும் இல்லை, அதனால பார்க்கலாம். கொஞ்சம் புரியுது, கஷ்டம் புரியுது. ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் புரிஞ்சுது. ஆ, நல்லா தான் இருந்துச்சு. அந்த பையன் கடைசியில் அந்த பெரியவருது அவர் தானே மெயினே. எல்லாம் ஆ பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு பிடிக்காது. നമുക്ക് ഫാമിലി കൂടെ എല്ലാം കുട്ടികളെ കൂടെ കാണാൻ പറ്റില്ല. നമുക്ക് ഫാമിലി കൂടെ എല്ലാം നല്ല മലയാളത്തിൽ പറഞ്ഞ് തമിഴ് എനിക്ക് നല്ല വരില്ല. എന്നാ കുട്ടികളെ കൂടെ അത് കാണാൻ പറ്റില്ല. കുട്ടികളൊക്കെ അതിങ്ങനെ പുരിയ മാട്ടെ. നമുക്ക് എന്താ പഴയ കാലത്ത് ഇന്ത ഇത് ഉള്ള അതേ അതിൽ കൊഞ്ചം ഡിഫറെൻ്റ് ആയിട്ട് ഇട്ടിരിക്കുന്ന ഇത് സ്റ്റോറി എന്താ முஸ்லீம் ஹிந்து ஆயிட்டு அந்த அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணதா. முஸ்லீம் ஹிந்து ஆயிட்டுள்ளதா பிரச்சனை. ஆக்டிங் நல்லா இது பண்ண மியூசிக் சூப்பர், எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அது 1921 நடந்தது, அந்த கதை வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு, நார்மலாக இருக்கு. ஒன்றும் இதே ரொம்ப இதெல்லாம் கிடையாது, நல்லா நார்மலாக எடுத்துருக்கு. ஹீரோட மெயினாக ஹீரோ அந்த மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக சாதாரண ஆளுங்க இப்போ பண்ணி வச்சிருக்காங்க. உங்கள் ரேட்டிங் எவ்வளோ இந்த படத்துக்கு? 5 out of 10 எவ்வளோ கொடுப்பீங்க? 95% கொடுக்கலாம். நல்லா இருக்கு. காமெடின்னு வந்து இது வந்து சீரியஸ் படம், நோ காமெடி இன் திஸ். இட் இஸ் ஒன்லி இட் இஸ் அ சீரியஸ் பிக்சர். சரித்திரத்தில் என்ன நடந்ததுன்றதை பற்றி, அதுவும் முக்கியமாக கேரளாவில் என்ன நடந்ததுன்றதை பற்றி மட்டும் ஹைலைட் பண்ணுறாங்க. பாக்கி இடத்துலலாம் அது வந்து சரித்திரம் மறைக்கப்பட்டுள்ளது. 4.5 கொடுப்பேன். இந்த காஸ்ட் ரிலீஜியன்ஸை பற்றி எல்லாமே எல்லாமே நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாம் சூப்பராக நல்லா இருக்கு. புழமுதல் புழவரை நல்ல குட் ஃபிலிம், நல்லா பண்ணியிருக்காங்க. அதை பழைய வரலாறு, அதாவது நம்ம என் வயசு வந்து 51 வயசு ஆகுது.
அதாவது நம்ம பழைய வரலாறுலாம் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறமோ இல்லையோ, கேரளாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து உண்மையான சம்பவத்தை கரெக்டாக எடுத்துருக்காங்க. குடூரமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பழைய கோழிக்கோள் நடந்த உண்மையான சம்பவத்தை எதிர்த்து எடுத்ததுனால அவன் வந்து ரத்த கலரியாக இருக்கிறதுனால அவன் பேமேட பார்த்தா பிடிக்காது. ரொம்ப வயலன்ஸாக இருக்குங்களா? ரொம்ப வயலன்ஸாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் முன்னாடி நடந்ததில் பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, படத்தில் ஹீரோட ஆக்டிங் எப்படி இருக்குது? ஹீரோ வந்து ஹீரோனியன் லவ் ஸ்டோரி அந்த காப்பாற்றி கொண்டு வந்தாலும் ஹீரோக்கு பிடிக்குது. படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு காமெடி சீன்ஸ் மாதிரி இல்லை, காமெடி சீன்ஸ்லாம் இல்லை, ஃபேமிலியோட ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது. வல்கரவே இருக்கு, ரொம்ப வயலன்ஸ், வல்கரில் வயலன்ஸாகவே இருக்கு. உங்களோட ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? அஞ்சுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அஞ்சுக்கு மூணு கொடுக்கலாம். 1921 நடந்த கலாபம், முஸ்லீம்ஸ் அண்டு அவங்க கலாபத்தை இப்போ அது நடந்து காணிச்ச படம், நல்ல படம், சூப்பராகிட்டு. படத்தில் வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்காரு. ஆமாம், ஆனால் அது தெரியல, ஆனால் அது பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படங்களா? ஆ, பரவாயில்ல. படத்தில் காமெடிக்காக காமெடி இல்லை, இது இருக்குது, பாட்டு இருக்குது, ரெண்டு பாட்டு இருக்குது, அது அர்த்தமான பாட்டு, அவ்வளோதான். நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? கொடுத்தா அஞ்சு ஸ்டார் நாங்கள், அஞ்சு ஃபைவ் ஸ்டார் நானே கொடுத்தேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது, ஒர்த்து இருக்குது. ஏன்னா அந்த நீங்கள் என்ன இயர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த இயர்லாம் நான் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் நான் வளர்ந்தேன், அதை அப்படியே கொண்டு வராங்க, பழைய வரலாறு அப்படியே இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம். 1921 நடந்திருக்கு, இப்படிலாம் நம்ம நாட்டில் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது. இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், கண்டிப்பாக பசங்களாம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. யா, இட் இஸ் குவைட் நார்மல், அவங்க எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நடிப்புலாம். உங்களோட ரேட்டிங் எவ்வளோ? ஐ கேன் ஆல்சோ கிவ் ஃபைவ்.